ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இது எப்படின்னா அக்சர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக ஒரு சென்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு சவுண்ட் பிளேட்டில் இந்த மாதிரி நிறைய பைப் வச்சு பைப் வச்சுருக்கோம் சரியா. அப்போ இங்கே வந்து நீங்கள் ஹாட்டான இந்த இன்புட் இங்கே சரியா. இப்ப இந்த பைப்பை சுத்தி காப்பாற்றி அதுக்கு வந்து பைப் பைப்பா வச்சிருக்கோம். இதுல வந்து ஓல்டு வாட்டர் விடுவோம். இந்த இதுல வந்து இன்புட் வந்து ஓல்டு வாட்டர். ஓல்டு வாட்டர் உள்ள விட்டோம்னா என்ன ஆகும், இந்த பைப்பை சுத்தி வர ஹீட்டான ஆயில் போயிட்டு இருக்கு. அதை சுத்தி வந்து ஹாட் வாட்டர் போறப்ப ஓல்டு வாட்டர் போறப்ப என்ன ஆகும், அந்த ஹீட் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இங்கே வர ஆயில் வந்து கூலிங் ஆகிடும். இங்கே ஓல்டு வாட்டர் விடுறது இங்கே ஹாட் வாட்டராக மாறிடும். இந்த ஹாட் வாட்டர் தூக்கி சீவ விட்டுருவான். இந்த சீ வாட்டர் இன்புட் கொடுத்து சீ வாட்டர் வெளியே போயிடும். சீயோட கோல்டு வாட்டர் உள்ளே விட்டு ஹாட் வாட்டர் வெளியே போயிடும். அப்போ இன்ஜினோட ஆயில் வந்து கூலிங் இந்த ஆயில் தூக்கி மாதிரி இன்ஜின் விடுறப்ப இன்ஜினோட பிஸ்டர் வந்து ஜாமாகாது. அப்போ இன்ஜின் வந்து கூலிங்கே இருக்கும். அப்போ இன்ஜின் வந்து எவ்வளோ நேரம் ஓட்டலாம் வித்தவுட் ஸ்டாப்பிங், இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து என்னுடைய கான்செப்ட் செல் அண்ட் டீஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதெல்லாம் வந்து சென்ட்ரலில் உள்ள டியூப், இது வந்து செல்லு. செல்லுக்கு சென்ட்ரலில் டியூப் இருக்கிறதுனால செல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அந்த ஹீட் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர். என்னுடைய பைப் வந்து பார்த்தோன்னா 2 அடி, இந்த லென்த்து சென்ட்ரல் இருக்கிறது 2 அடி, 2 ஃபீட் லென்த்து, இது 6 இன்ச்சு, இது 6 இன்ச்சு. பைப்பு டயாமீட்டர் வந்து 6 இன்ச்சு டயாமீட்டர். இது 6 இன்ச்சு லென்த்து டயாமீட்டர், 6 இன்ச்சு திக்னஸ் எல்லாம் வந்து 3 mm திக்னஸ் ஹாலோ பைப். இதெல்லாம் வந்து ஹோஸ் காலர், 1/2 இன்ச் ஹோஸ் காலர், 1/2 இன்ச். இது 1/2 இன்ச் டியூப். இது 1/2 இன்ச் கேட் வால், 2 கேட் வால். இது வந்து ஹாட் உள்ள விடுறது ஹாட் ஆயில். இது வந்து கோல்டு வாட்டர். இங்கே கோல்டு வாட்டர் விட்டால் இந்த ஹாட் ஆயில் வாட்டர் வந்துடும். இங்கே ஹோல்டு ஹாட் ஆயில் விடுவோம், இங்கே ஹோல்டு ஆயில் வெளியும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். சென்ட்ரல் டைமென்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தான் டியூப் போயிருக்கும் இந்த சென்ட்ரல். ஸோ அந்த டியூப்பை சுற்றி வர வாட்டர் போகிறனால அந்த ஹீட் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு காரணம் வாங்கும் செல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? சூடாக இருக்கும் எப்படி?